ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்கர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இதனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு குக்கர் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரு கப்பளவு பச்சைப்பயிறு இருக்கு இல்லைங்களா, லைட்டாக தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சு வறுத்து விட்டீங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு கப்பளவு பச்சைப்பயிறு எடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து 2 கப்பளவு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 4 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 4 விசில் வந்துச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது, அதாவது வெந்து வந்திருக்கு இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக இது வந்து மஸ்ட் விட்டுறலாங்க. ரொம்ப போட்டு மாவாட்ட மஸ்ட் விட தேவையில்லை, லைட்டாக மட்டும் செஞ்சுக்கலாம். பருப்பு அங்கங்கே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ லைட்டாக மீடியம் ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி மஸ்ட் விட்டுறலாம். இப்போ இதில் வந்து 1 கப்பளவு துருவண வெள்ளத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க 1.5 கப்பளவு கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க. பட் இதுவே இனிப்பு சுவை கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு, மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா இப்போ கலந்து விட்டுறலாம். இப்போ வெள்ளமெல்லாம் சேர்த்துருக்கு இல்லைங்களா, அது நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் 2 கப்பளவு பால் சேர்த்துக்கலாங்க. பால் பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம், சூடான பால் சேர்க்க தேவையில்லை. பால் சேர்த்த உடனே நல்ல ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ அதோடைய கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஏலக்காய் பவுட்ரு இல்லை அப்படிங்கிறவங்க 2 ஏலக்காய் தட்டி உள்ளே சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம், நெய் அதிகமாக தேவைப்படாது. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் மட்டும் விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாங்க. ரொம்ப நேரம் வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாயிடும், அது அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ இது கீழே எடுத்து வச்சிடலாம். இந்த பாயாசத்துக்கு வந்து நீங்கள் நட்ஸெல்லாம் வறுத்து உள்ளே சேர்க்கறத விட நெய்யில் கொஞ்சமாக நெய்யில் வந்து தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து லைட்டாக பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் பிடிக்கல அப்படின்னா கொஞ்சமாக நட்ஸ், பாதாம், முந்திரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட இந்த மாதிரி வறுத்து நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம். அந்த தேங்காய் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்த ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த மாதிரி தேங்காய் வேண்டாம் அப்படிங்கிறவங்க நட்ஸே லைட்டாக நெய்யில் வறுத்து கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான் நம்ம சூப்பரான ஹெல்த்தியான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பச்சைப்பயிறு இருந்துச்சு அப்படின்னா ஒரு டைம் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. எப்பவுமே பாசிப்பயிறு இந்த மாதிரி இதில் தான் பாயாசம் செய்வ இல்லைங்களா, ஒரு டைம் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்கர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எப்பப்போ வீடியோஸ் போடலாம் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனல்ஸ் வர எல்லா வீடியோஸுமே நீங்கள் தாராளமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.